அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள வளர் தமிழ் அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். வளர் தமிழ் வாங்க பார்க்கலாம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனித இனம் வந்து வளர்ந்துட்டு வர்றதுக்கு காரணமே மொழிதான் அப்படின்னு சொல்றாங்க. மனிதரை பிற உயிர்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. சிந்திக்கவும் இது உதவுகிறது. மனிதரை வந்து பிற விலங்குகள் இல்லை பறவைகள் எல்லா வகையான உயிர்களிடம் இருந்து எது நம்மளை வேற்றுமைப்படுத்தி காட்டுதுன்னா மொழின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம சிந்திக்கவும் பயன்படுது, யோசிக்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. சிந்திக்கவும் மட்டும் இல்லாமல் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண உதவுது. ஒருத்தவங்க கிட்ட இப்படிதான் அப்படின்றத சொல்ல உதவுவதும் மொழிதான். பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. அவங்க சொல்றதும் நமக்கு புரியும், நம்ம சொல்றதும் அவங்களுக்கும் புரியும். அப்படி அறிய உதவுவது மொழியே அப்படின்னு சொல்றாங்க. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இதை நோட் பண்ணிக்கோங்க. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இந்த உலகத்திலேயே. 6000க்கும் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. சில லாங்குவேஜ்க்கு மட்டும்தான், நிறையா இல்லாமல் கொஞ்சமாக உள்ள லாங்குவேஜ்க்கு மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையுமே பெற்றுள்ளன. சில மொழியில் பார்த்தீங்கன்னா பேச தான் முடியும் ஆனால் எழுத முடியாது. சில மொழியில் எழுத முடியும் ஆனால் பேச முடியாது. நம்ம தமிழ் மொழி தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டுமே பெற்றிருக்கு. உலக மொழிகளுள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் சிலவே. அதேமாரி நிறையா இலக்கண இலக்கிய மொழிகள் பெற்று வரும் மொழிகள் வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் தான் இருக்குது இந்த உலகத்தில். அவற்றுள் தமிழ் மொழி அதுக்கு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ் மொழி மட்டும்தான் பேச்சு வளம் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கிய வளமும் பெற்றது தமிழ் மொழி மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றுள் தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை சொல் பொருள் இனிமை கொண்டவை. தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓசை, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஓசை உண்டு. அந்த ஒவ்வொரு ஓசையிலையும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பொருளும் ஃபார்ம் பண்ணி ஒரு சொல்லை நமக்கு தருது. ஓசை, அந்த ஒரு சொல், அதெல்லாம் சேர்த்து பொருள், எல்லாமே இனிமை இனிமை கொண்டவை இனிமையாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. பாரதியார் கூற்று, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்பாங்க, இது யார் கூற்றுன்னு கேட்பாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது ரொம்ப முக்கியம். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. தமிழ் மொழியில் தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் அப்புறம் இலக்கண இலக்கிய வளங்கள் இது நான்கும் பெற்றிருக்கும் செம்மொழியாகும் அப்படின்னு. அது ஒன்று இம்பார்ட்டண்டான ஒன்று, பேச்சு வடிவம் எழுத்து வடிவம். அதுக்கப்புறம் இலக்கண இலக்கிய வளம் இதெல்லாம் சேர்த்தது தான் செம்மொழி. பிறகு பாரதியார் கூற்று, இதையும் எழுதிக்கோங்க. இதோட இன்னைக்கு வகுப்பு முடியுது. நாளைக்கு மித்த கேள்விகள்லாம் எப்படி கேட்பாங்கன்றது பார்க்கலாம். நன்றி.